ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய 1001வது பொய் ஒண்ணு இருக்கு. அது என்ன பொய், அதை எங்க சொல்லணும்னு தெரியுமா? ஏன்னா வாழ்க்கை ஆரம்பிக்கிற இந்த இடத்துலதான் நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இத ஓரமா வை, உன்னை என் பக்கத்துல வை. இதெல்லாம் சினிமால தான் பார்த்துருக்கேன் தெரியுமா, ஃபஸ்ட் டைமா லைஃப்ல. எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அந்த கண்ணு இருக்கே, அதுல தான் விழுந்துட்டேன். உன் கண்ணை விடு, அந்த கண்ணும் இருக்கே. ஐயோ பா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த லிப்ஸ் இருக்கே பா, என்னமோ பண்ணது தெரியுமா. ரூம் ஃபுல்லா இந்த பூவோட வாசம், அதையும் தாண்டி உன்னோட வாசம். ஏதோ சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இல்லை ஏன் இல்லை, ஐயோ என்ன வலிக்கவே இல்லை, இதுனா கனவா? வலிக்குது. நான் ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட நம்பர் வாங்கி பேசுறேன்னு தெரியுமா? அப்பயே எல்லாமே பேசிட்டோன்னா போர் அடிச்சிடும்ல. அதான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் நாம பக்கத்துல பக்கத்துல இருக்கோமே, இப்ப நாம ரெண்டு பேரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே கேளு. உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? ப்ளூ ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு பர்பிள் பிடிக்கும். இதுக்கு அப்புறமா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பிளேஸ்? எனக்கு மால்தீவ்ஸ் பிடிக்கும். ஹனிமூன் அப்ப அங்க போலாமா? பிடிச்ச ஃபுட்? கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஓ, பாக்கும்போதே தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? எவர் தல. ஓ, நீங்க தல ஃபேனா? எனக்கு குட்டி தல பிடிக்கும். குட்டி தலனா யாரு? எஸ்டியா. ரொம்ப பிடிச்ச பூ? எனக்கு இந்த பூவே பிடிச்சிருக்கு. ஐயோ, எனக்கு இந்த பூ தான் பிடிச்சிருக்கு. பிடிச்ச சாங்? பிடிச்ச சாங்னு கேட்டிங்கனா மணி பாயா சாங் ரொம்ப பிடிக்கும். வினை தாண்டி வருவாயா? ஆமா. உங்களுக்கு? அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அஞ்சல மை ஃபேவரட். அடுத்து அந்த கேள்வியை கேட்கலாமா? அந்த கேள்வியை கேட்கலாமா? ஒருவேளை பண்ணியிருந்தா சரி கேட்டு பார்ப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள், நான் ரொம்ப பிராட் மைண்ட் இருங்க, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஸ்கூல் படிக்கும் போது கார்த்திக்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். எப்பயும் பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். காலேஜ் வரைக்கும் போச்சு. அப்புறம் என்னாச்சு? எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலாக பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அப்போ பண்ணியிருக்கா? லட்டுமா, நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? பொண்ணு பிறந்தா கீர்த்தின்னு வைக்கலாம். பையன் பிறந்தா கார்த்தி தானே? அந்த பையனை மனசுல வச்சுட்டு தானே இதெல்லாம் சொல்ற? உண்மையை சொல்லு. நீனும் அந்த பையனை மறக்கல, உங்களை வர மறக்கல, உண்மையை சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்றி. ஏய், என்னடா இப்படி சந்தேகப்படுற? ச்சே, இல்ல லட்டுமா, நான் ரொம்ப பிராட் மைண்ட், இட்ஸ் ஜஸ்ட் பொசசிவ், வேற ஒண்ணும். இவ்வளவு நேரம் என்ன பண்றா? போய் பாப்போம். அவன் டிவி பாத்துட்டு இருக்கான், நீ சொல்லு. யாரு கூட போன் பேசிட்டு இருக்கா? இதோ பிடிக்கிறேன். என்ன ஏய், என்னடா பண்ற? அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா இப்படிதான் அடியில ஒளிஞ்சுப்பாங்க. நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் ரொம்ப பிராட்மேண்ட் எது, அது தப்பா எடுத்துக்க மாட்டேன். காஃபி கொடுத்து. ஆமா, அண்ணா இப்போ ரொம்ப ஓவரா மேக்கப் பண்ற. சரி, எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, உனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். ஏன் எப்பவுமே இதே ட்ரெஸ் இதே கிரீன் கலராவே போடுற? ஓ, இந்த கலர் இந்த ட்ரெஸ் கார்த்திக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதனாலதான் இதை அப்பப்போ போடுறியோ? ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லி, அவனை தானே பாக்க போற. சும்மா போட்டிருக்கேன், என் ட்ரெஸ் நான் போட்டேன். டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது. நான் ரொம்ப பிராட்மேண்ட், யூனோ, இட்ஸ் ஜஸ்ட் எ பொசிஷன்னஸ். பாட்டு கேக்கிற முன்னாடி
என்னடா பண்ற? ஒண்ணும் இல்லையே. என்ன மறுபடியும் சந்தேகமா? நான் ரொம்ப பிராட்மேன் டேரி. நான் தப்பலா எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் பொசிஷன். செல்லு குட்டி தூங்கும்போது கார்த்திகூடையே தூங்குறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுன்னு என்கிட்டயே நீ சொல்லுவ. அவனை வச்சு உன்னை கொள்வேன். வாடா கார்த்தி. எங்க எங்க என்னாச்சு? தயங்காம சொல்லுங்க. நான் பிராட்மேன் எடுத்தான், அதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தயங்காம சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சு லவ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம்தான் வரப்போற ஹஸ்பண்ட லவ் பண்ணலாம் இருந்தேன். இப்போ உங்களை லவ் பண்றேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன வித கேக்குறா? பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். பரவாயில்ல சொல்லுங்க. லவ் பண்ணியிருக்கேன். பேரு தீபியா. காலேஜ்ல இருந்தே ரொம்ப க்ளோஸ். அப்படியே போயிட்டு இருந்தது ஸ்மூத்தா. ஆனா அவங்க வீட்டில் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கப்புறமா சரி வேணான்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஓகே, அப்போ இவன் லவ் பண்ணியிருக்கான். ஆமா, ஆபீஸே 6 மணிக்கு முடிது, நீ என்ன 9 மணிக்கு வந்திருக்க? ராக்கெட் கார்ட் இன்னைக்கு ஒளிச்சு வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. நான் பாக்குறேன். இல்ல ஏதாச்சும் சினிமா டிக்கெட் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். ஒருவேளை வர வழியில கீழே தூக்கி போட்டியா? சொல்றா, நீ அவன படத்துக்கு தானே போயிட்டு வந்தீங்க? சொல்றா, உன் எக்ஸோட படத்துக்கு தானே போயிட்டு வந்த? என்ன சந்தேகப்படுறியா? ஏய், சந்தேகப்படலடா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்கணும். அதான் எனக்கும் வேணும். என்னடா விக்கிற? ஓ, உன் அவன் நினைக்கிறாளோ? சொல்றா, உன் அவ தானே நினைக்கிறா? இல்லடி இல்ல, உன் திவ்யா தானே நினைக்கிறா, அதனால தானே நீ விக்கிற? என்ன சந்தேகப்படுறியா? ஏய், சந்தேகப்படலடா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். என்ன இங்க உட்கார்ந்திருக்கா? ஓ, நின்றா. ஷூ குடு. எதுக்கு? சி குடுறா. ஏண்டா, தேடி பாப்போம். இப்படியா இருந்தாலும் குட்டோம். குட்டு குட்டு. என்ன பாக்குறா? என்ன ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல, ஏதாச்சும் பீச் மண் இருக்கான்னு பாத்தேன். பீச்சுக்கு தானே போயிட்டு வரேன். வர வழியே மண்ணெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டியா? போய் சொல்லாம சொல்றா. அவ கூட தானே போன? எக்ஸ் லவரோட தானே போன? ஒழுங்கா சொல்லு, உண்மையை சொல்லிடு. என்ன என்ன சந்தேகப்படுறியா நீ? ஏய், சி, சந்தேகம் எல்லாம் இல்லடா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்கா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். நேத்து சாப்பாடே போட்டுருவான் இவனுக்கு. எப்படி இல்லாட்டுமா, இவ்வளவு அழகா இருக்க நீ? செம்மத்தியா இருக்க தெரியுமா? நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஒரு சில பேர் ஒரு ஒரு ஆங்கிள் நல்லா இருப்பாங்க. நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் செம்ம அழகா இருக்கியடி. எப்படி இப்படிதான் நீ அவளையும் ரசிச்சிருப்பல? கவிதை சொல்லி அதே டைலாக் என்கிட்ட வந்து சொல்றியா? ஏமாத்துறேன்னு சொல்றா? சந்தேகப்படுறியா? சந்தேகம் எல்லாம் இல்லடா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்கா இருக்கணும். அதான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா நிம்மதி. ஐயோ, வந்துட்டடா. நில்லு ஒரு நிமிஷம். வாட், ஃப்ரெண்டை பாத்துட்டு வந்துட்டியா? என்ன பாக்குறா? இப்படி மாவு முடியறா? டாக் ஸ்மெல் பண்றாலே. என்னடி பண்ற? லேடிஸ் பெர்ஃப்யூம் வாசனை ஏதாவது வருதான்னு பார்த்தேன். இரு ஒரு செகண்ட். ஹேர் மாதிரி இருக்கு. அவ ஹேரா தான் இருக்கணும். பெரிய ஹேரா இருப்பா போல. என்னடா இது? லேடிஸ் முடி. சொல்லு, நீ அவளோட தான நீ போய் ஊர் சுத்திட்டு வந்த? சொல்றா, அவ முடி தானே இது? அதான் கருப்பா இருக்கே, அவ முடி தான் இது? ஏமாத்துறியா என்ன? சொல்லு, அவளோட தான நீ இன்னைக்கு ஊர் சுத்திட்டு வந்த? டயல் ஒழுங்கா போடலடி. அங்க இருந்து நூல்றி பாரு, முடி இல்லடி இது, நூல்றி. சந்தேகப்படுறியா நீ? சே சே, சந்தேகம்லாம் இல்லடா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்கா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். அவ கூட ஊர் சுத்திட்டு வந்தே நிம்மதியா தூங்குறியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண நீ என்கிட்டயே சொல்லுவேன். உன்னெல்லாம் உயிரோடவே விட கூடாது. யாரும் நிக்கிறாங்க. ஐயோ, அப்பள அம்மி கல்லி இப்ப கிரைண்டர் கல்லா. வாடா 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 வாடா.
நான் வேணாம் போட்றத நோ என்னாச்சு என்னாச்சு பயங்கம் சொல்லுங்க அப்பா மோசமான ஆளர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் தயங்காம சொல்லுங்க ஐயோ சொல்லாம வேணாமா நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா பண்ணதே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கட்டிக்கு போற பொண்ணை தான் வந்து லவ் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ ஆப்வியஸ்லி லவ் யூ எங்க இந்த ரோஜா காணா லவ் யூ அப்படியே சாயிங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போவோம் லைஃப்ல பிரச்சனை வராம இருக்க ஐடியா டூ கொஞ்ச நேரம் உரையாடலுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்க தோணும் பட் இந்த கேள்வி அவாய்ட் பண்றதே நல்லது இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருப்பாளோ கேட்டு பார்க்கலாமா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் இதுக்கப்புறம் அந்த கேள்வி எதுக்கு இவன் யாரையாவது லவ் பண்ணிருக்கானான்னு கேட்கலாமா அது பாஸ்ட் அவன் யார் லவ் பண்ணிதான் நமக்கு என்ன நம்ம ஃபியூச்சரை பார்ப்போம் இப்படியே போயிட்டு இருந்தா விடிய விடிய போயிட்டே தான் இருக்கணும் நமக்கு நடக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் பகல் இல்லை ஸோ மேக்ஸிமம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரம்பிக்கலாமா ஓகே அப்படியே சொர்க்கத்துக்கு போவோம் லைஃப்ல பிரச்சனை வராம இருக்க ஐடியா 3 பேச வேண்டிய இடமாக இது என்னாச்சு பதட்டப்படாத லைஃப் லாங் இதுக்கு அப்புறமா ஒன்னா தான் இருக்க போறோம் எவ்வளோ வேணா பேசிக்கலாம் எப்போ வேணா பேசிக்கலாம் இப்போ பேச்சே இல்லை வீச்சு தான் அப்படியே சொர்க்கத்துக்கு போவோம் ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ லவ் மேட்டர் தெரிஞ்சா அதுக்கும் ஐடியா இருக்கு பார்ட் 2ல சொல்றோம்